தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் மின் கட்டணத்தை முழுவதுமாக பரிசீலித்து குறைத்து தர வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து கோவை திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் நாளொன்றுக்கு சுமார் 100 கோடி ரூபாய் உற்பத்தி முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களையும் உடைய செய்தியாளர் சரவணன் வழங்கலாம், கேட்கலாம். சரவணன், மேலும் விவரங்கள். வணக்கம் சார். அதாவது கோவை திருப்பூர் மாவட்டங்கள் தமிழகத்துல இந்தியா லெவல்ல வந்து முதன்மை வகிக்கக்கூடிய மாவட்டங்கள். இதற்குதான் ஜவுளி உற்பத்தி சார்ந்த காரா துணி உற்பத்திக்கு நாளொன்றுக்கு சுமார் 5 கோடி மீட்டர் காரா துணி உற்பத்தி ஆகிறது. அதனுடைய மதிப்பா தான் நாளொன்றுக்கு 100 கோடி மதிப்பு வரும். இப்ப இந்த ஒரு சூழ்நிலை ஏற்கனவே கொரோனாவுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில இருந்தே தாங்கள் பாதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற போராட்டங்களும் தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்கிறது. இதுல மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பாக எதற்காக மின் நுகர்வோர் கூட்டமைப்பு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து 40% நிலை கட்டணம் ஆல்ரெடி இருந்த யூனிட்டுக்கு 6 ரூபா வீதம் இப்ப 2 ரூபா எக்ஸ்டென்ட் பண்ணி 8 ரூபா உயர்த்தி இருக்காங்க. இந்த மாதிரி அடிப்படையில பீக் கவர்ஸ் அடிப்படையில வந்து மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட ஒரு காரணத்தினால முழுமையா எங்களால தொழில் நடத்த முடியல. 60% கொள்முதலுக்கே எங்களுக்கு மின் கட்டணத்துக்கு மட்டும் 60% போயிருது. மேவி மூலப்பொருட்களுக்கு 40% போனா நாங்க நஷ்டத்துல தொழில் நடத்தினோம். இரண்டு மாவட்டங்களிலுமே விசைத்தறி, ஸ்பின்னிங், ஓஇ, சுல்சாறு போன்ற பல்வேறு, அதாவது லட்சக்கணக்கான சைசிங் நிறுவனங்கள் போன்ற 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நேர்முகமாகவும் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் சார்ந்திருக்கக்கூடிய இந்த 2 மாவட்டங்கள்ல இப்ப தீபாவளி சமயங்கள்ல தமிழக அரசு வந்து ஆல்ரெடி 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு தேவையான பிரச்சனை என்ன அப்படின்னா, மின் கட்டணத்தை பழைய நிலைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒருமித்த கோரிக்கையா வச்சு தமிழகத்தில் சுமார் 200 சங்கங்கள் சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் கூட்டமைப்பு சார்பா மின் நுகர்வோர் கூட்டமைப்புங்கிறத அமைச்சு இப்ப கடந்த 2 மாதங்களா தொடர் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையில. விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.